வணக்கம் தமிழா, நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. நம்ம தமிழா அகாடமி யூடியூப் சேனலில் கடந்த June 20 வந்து ஹேக் பண்ணியிருந்தாங்க. ஹேக் பண்ணி அவங்க நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தொடர்ந்து வீடியோ எதுவுமே அப்லோட் பண்ண முடியல. யூடியூப்லவே நம்ம அக்கௌண்ட்டே லாக் பண்ணிட்டாங்க. எதுவுமே நம்ம பண்ண முடியல. மெயில் ஐடி நம்ம லாக் பண்ணி ஹேக் பண்ணி அப்படியே நம்ம யூடியூப் சேனல்லையும் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. அவங்க வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம எந்த ஒரு செயல்பாடுமே செய்ய முடியல. தொடர்ந்து வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ரொம்பவே ஃபீலாக தான். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில சூழ்நிலைகளில் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணாமல், அதை விட இப்போ நம்ம வீடியோ போட ரெடியாக இருக்கோ அதை கரெக்டாக வந்து பண்ண முடியல அப்படிங்கிறது ரொம்பவே ஃபீலாக இருந்தது. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க, கண்டிப்பாக வேகமாக ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க. அதே போல் ஒரு 10 நாள் போராட்டத்துக்கு அப்புறம் தான் இது பண்ணியிருக்கோம். இந்த 10 நாள் போராட்டம் அப்படிங்கிறத என்ன தெரியும், சைபர் கிரைம், கூகுள், யூடியூப் எல்லாத்துக்கும் தொடர்ந்து மெயில் மெசேஜஸ் சென்ட் பண்ணி பலகட்ட போராட்டத்துக்கு அப்புறம் தான் இது பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ தொடர்ந்து என் கூட இருந்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே நன்றி. ஓகேங்களா? அடுத்து தொடர்ந்து உங்களுக்கு, அதாவது உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டு, அதாவது மெயில் ஐடி, அதெல்லாம் ரொம்ப சேஃப்டியாக வச்சுருங்க. ஏன்னா நம்ம எல்லாமே பக்காவாக சேஃப்டியாக தான் நம்ம செக்யூராக தான் வச்சுருந்தோம். அப்படி இருந்துமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை கேக் பண்ணிட்டாங்க. அடுத்து நம்ம பக்காவாக செக்யூர் பண்ணி தான் வச்சுருக்கோம். அப்போ எப்போயுமே வந்ததுக்கப்புறம் நம்ம போராட விட வரதுக்கு முன்னாடியே நம்ம சேஃபாக வச்சுக்கிட்டா நமக்கு பெஸ்ட். ஏன்னா மெயில் ஐடிக்குள்ளே வந்தாவே நம்மளுடைய எல்லா டேட்டாஸும் உள்ள அவங்க அடுத்தடுத்து வரதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் இப்போ உள்ளே வந்துட்டோம் அப்படின்னாவே ஃபஸ்ட் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேஃபாக செக்யூராக வச்சுருக்க முடியுமோ அதாவது செக்யூராக வச்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அது தொடர்ந்து இப்போ நமக்கு தமிழ்நாடு யூடியூப் சேனலில் TNSSI போலீஸ், DNBSC, RRB போன்ற போட்டித் தேர்வுகள் பயன்படக்கூடிய வகையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கண்டென்ட், உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் கண்டென்ட் தொடர்ந்து நாங்கள் அப்லோட் பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம், PDF பேஜ் அப்டேட் பண்ணுவோம். முழுக்க முழுக்க தமிழில் தான் நமக்கு அப்டேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன இருக்குது அப்படின்னா, இப்போ ரயில்வேலே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேகன்சி இருக்குது. இப்போ 2 டேஸ் உள்ளதாக ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு, 2 லட்சத்துக்கு மேலே வேகன்சி இருக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ரயில்வேலே முக்கியமான தேர்வு நடத்த போகிறாங்க. RRB, NTPC, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி, NTPC நிறையா கேட்டகரி போஸ்ட் இருக்குது. அதே போல் ALB, JEE, குருப்டி அனைத்துலேயுமே வேகன்சி இருக்குது. அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அதெல்லாம் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கவங்க, லாஸ்ட்டாக 6 மார்க், 1 மார்க், 2 மார்க் மிஸ் பண்ணுறவங்க தொடர்ந்து படிய கண்டினியூட்டி மட்டும் தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ச்சியாக படிச்சா போலண்டு மிஸ் பண்ணுறது நம்ம நல்ல போஸ்ட் கூட எடுக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் DNBSI லாஸ்ட் டைம் 1 மார்க் 2 மார்க் விட்டவங்க, போலீஸ் 1 மார்க் 2 மார்க் விட்டவங்க தொடர்ந்து படிங்க. அவங்களுக்கு எஸ்ஐ ஆஃபீஸில் தேர்வு நடக்கும்போது போலீஸுக்கான அறிவிப்பு ரொம்ப வேகமாக வரப்போகுது. அதே போல் DNBSI பார்த்தீங்கன்னா Group 2 மெயின் எக்ஸாம் நடந்திருக்கு, அது ரிசல்ட் டிசம்பரில் வரும்னு சொல்லியிருக்காங்க. Group 4 பார்த்தீங்கன்னா நவம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷம் இறுதியில் 2021 தேர்வு நடக்கும். அப்போ எல்லா தேர்வுகளும் கரெக்டாக எப்பயுமே நோட்டிஃபிகேஷன் வந்து தான் படிக்கணும், கண்டிப்பாக படித்து முடிக்கவே முடியாது. அதை இப்போ இருந்தே கரெக்டாக இதுவரைக்கும் படிக்கலாம்னா கூட இப்போ இருந்தே கரெக்டாக பிளான் பண்ணி ஸ்கெடியூல் போட்டு படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக நம்மளால் மட்டும்தான் முடியும். தயவு செய்து நம்பிக்கை நம்ம மேலே தான் வைக்கணும். நம்ம மேலே நம்பிக்கை நம்மளே வைக்கல அப்படின்னா ஒன்றுமே இல்லை. அதனால் நம்பிக்கை உங்கள் மேலே வைங்க, கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு கரெக்டாக பாசிட்டிவ் மைண்டில் பிளான் பண்ணி ஸ்கெடியூல் போட்டு பக்காவாக படிக்க ஆரம்பிங்க. கேட்கூடாதீங்க, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, வேறு எந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளேயும் உள்ள தலை வைக்காது. ஏன்னா கமிட்மெண்ட் உள்ள போயிட்டீங்கன்னா அது தேவையில்லாத உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தும். நீங்கள் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கீங்கிறத பார்த்து வைங்க. ஓகேங்களா? அதனால் தேவையில்லாத கமிட்மெண்ட், என்டர்டெயின்மெண்ட் உள்ள போகாதே. மொபைலை வந்து யூஸ் பண்ணுறத ரொம்பவே அவாய்ட் பண்ணியிருக்கேன், அதான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம ஜெயிக்கும், நம்ம போகிற நோக்கம் ரொம்ப பெருசு. ஒரு தடவை கஷ்டப்பட்டு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பணி நியமனம் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய லைஃப் செட்டில்டு, நமக்கான ஒரு அடையாளம், நமக்கான ஒரு சமுதாய மரியாதை எல்லாமே கிடைக்க போகுது. எது நம்ம கிடைக்கலையோ இந்த ஒரு விஷயத்தை பர்ஃபெக்டாக பண்ணால் எல்லாமே கிடைக்கும் போது. அதனால் தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு யூடியூப் சேனல் அண்ட் டெலிகிராம் எல்லாத்தையும் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம், அப்லோட் பண்ணுவோம். வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வேலை வாய்ப்புகளும் அப்லோட் பண்ணுவோம். அடுத்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் தேவை அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து பயன்படக்கூடிய எல்லாமே நம்ம உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லாமே நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம். அப்போ தமிழ்நாடு யூடியூப் சேனல் ரெக்கவர் பண்ண நிறையா பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணிக்காங்க, அவங்க எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவிச்சுட்டு உங்களுடைய அக்கௌண்ட், கூகுள் அக்கௌண்ட், மெயில் ஐடி எது இருந்தாலும் என்ன பண்ணுங்கள், பக்காவாக செக்யூராக வச்சுக்கோங்க. ஏன்னா வந்ததுக்கப்புறம் நம்ம இது பண்ண முடியாது. அதனால் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம எவ்வளோ என்னென்ன சேஃப்டி பண்ணி வைக்க முடியுமோ அதெல்லாம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஓகே நமக்கு என்னென்ன கேட்டகரி, RRB, DNUSRB, DNBSI வேறு என்ன தேர்வுகள் வரப்போகுதோ தொடர்ந்து நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் பண்ணாலும் நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.